ஏதோ கூட்டத்தில் பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், செத்து உண்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு குறைந்தபட்ச அடையாளத்தை வந்து உருவாக்கணும்னு பேசியிருந்தோம். இந்த படம் வந்து அப்படி கிடைச்ச அடையாளத்தை வந்து நம்ம அகலப்படுத்துறதுக்கோ ஆழப்படுத்துறதுக்கோ ட்ரை பண்ணும் பொழுது அதுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது, அதை இந்த பசங்க வந்து எப்படி எப்படி ஜெயிச்சு வராங்கன்றதை பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கு. இப்போ முதல்ல நான் வந்து நம்ம குரூவை மேலே கூப்பிட்டுறேன், தம்பி பசங்களா வாடா. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க. நான் வந்து ஆண் தேவதை ஷூட்டிங்கில் இருந்தப்போ சொன்னார், நான் சொன்னால் எப்போ இருந்தாலும் ஆரம்பிப்போம் வாங்க போவோம் அப்படின்னு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் எனக்கு தெரியும், பரத் நான் கடுகில் பார்த்துருக்கேன், இவனை புதுசாக தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜியாக இருந்தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் இந்த நாடோடிகள் டூவில் இவனை நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு அவரை கேட்டேன், நீ தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு பையன், நல்ல எனர்ஜி. அப்புறம் தான் இவன் ஒரு தம்பி, இவன் கூட ரொம்ப க்ளோஸ். இவனோட பண்ணும்போது ஏதோ என் வீட்டுக்குள்ளே கூட இருக்க மாதிரியே இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவனும் ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் கொடுத்துருக்கான். அப்புறம் அவங்க சொல்லிடுவா, அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க, ரொம்ப அது நடிக்கும்போது தான் தெரியும். இந்த அவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்ட் பண்ணுவாங்க, நான் தான் சைட்லேருந்து எல்லாருக்கும் கனெக்டிங் கேரக்டர் நான் தான். அதனால் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அதே மாதிரி தான் கால் அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு அப்படியே விழுந்து, நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாமா, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுவாங்க, பேசணும், நீங்கள் தான் பேசணும். நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய மேடையில், நீங்கள் தான் பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் வணக்கம். இப்போது வந்து மைக் அட்ஜஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த விஷயம்தான் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப். தேங்க்யூண்ணே. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே வந்து புதுசு, ஆனால் இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே டைரக்டர்ஸ் அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க கூட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனில் வந்து எல்லோரும் நிற்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டைலாக் பேசும்போது நமக்கு வந்து ஏதோ ஒன்று மறந்துடும், ஏதோ ஒரு டைலாக் பேசும்போது ஆக்ஷன் விட்ருவோம், ஆக்ஷன் பேசும்போது டைரக்ட் விட்ருவோம், டைலாக் விட்ருவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து, அதாவது அந்த பக்கம் டைரக்டர் அங்கே நின்றுட்டு இருப்பார் டென்ஷனாக, அந்த டைமில் நைஸாக வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போங்க, சின்னதாக கொஞ்சம் இப்படி திரும்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு போனால் அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த டேக் ஓகே ஆகிடும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, நான் நிறைய விஷயத்தில் அதை நான் நோட் பண்ணேன். அது இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தெரியாது, பட் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணி போகிற மற்ற ப்ராஜெக்ட்ஸில் வந்து அது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கௌதம் மேனன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் இந்த படத்தை வந்து ஒலி சுடா டூன் இப்படி ஆரம்பிக்கும் போது இந்த லெவலில் இருந்த படம் வந்து ஆடியோ டீசர் அப்போது அடுத்த லெவலுக்கு போச்சு, அதுக்கப்புறம் அது வீடியோ டீசராக விடும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி போக போக படம் பெருசானதுக்கு கௌதம் மேனன் சார் வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ண அச்சுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அந்த ஒரே ஒரு சாங், அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளமாக போச்சு. தேங்க்யூ அச்சு. அப்புறம் சுப்ரீம் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தது செகண்ட் ஹாஃபில். நாங்கள் எல்லாமே புது ஆர்டிஸ்ட், நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரோ போட்டு தூக்கி அங்கே இங்கேன்னு பறக்க விட்டார், பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நாங்கள் வந்து பயப்படலை. அந்த பயம்ன்றதை வந்து எங்களுக்குள்ளே வராமல் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கூடவே இருந்து எங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்க வந்து எங்களை வேலை வாங்கினாங்க. உண்மையிலேயே அதனுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போவோமோ அந்த மாதிரி தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ரிசகி பரத். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒளின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். முதல் படத்துலேயே ஒளின்ற கேரக்டர்லாம் அந்த மாதிரி உள்ள கேரக்டர் வந்து ஒரு டெபியூட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு விஜய் மில்டன் சார் நான் ரொம்ப நன்றி சார். விஜய் மில்டன் சார் ரொம்ப அவர் அங்கிள்னு கூப்பிட்டா திட்டுவார், அதான் சார்னு கூப்பிட்றேன்னா.
அப்புறம் இந்த படத்தில் நான் நடித்ததுனால தான் வந்து சமுத்திரகன் எங்கள் வந்து என்னை நாடோடிகள் டூ கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கார் எனக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சமுத்திரகன் சாருக்கு பெரிய தேங்க் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக இல்லை, இந்த படத்தில் எங்கள் கூட எங்கள் கைடாக நடித்ததுக்கு. அவன் நடிக்கலை, அவன் வந்து சூப்பர் ஸ்டார் கூட காலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட கோலி ஸ்டார்ட்டுங்கிற படம் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் எதோ தப்பு பண்ணால் கூட பதத்து சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இது இப்படி பண்ணுடா அதை அப்படி பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ மிட்டன் சார் பற்றி சொல்லணுன்னா, மற்ற டைரக்டர்ஸ் மாதிரி அப்படி சொல்லலை. எல்லோரும் வந்து யூஸ்வலாக டைலாக் முன்னாடி முதல் நாள் கொடுத்துருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறோம் மறுநாள் இதை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்டன் சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டைலாக்கே இருக்காது, ஸ்பாட்டில் தான் டைலாக் எல்லாம் சொல்லுவார். கண்டென்ட் மட்டும் தான், இதுதான் கண்டென்ட்டு, இதே டைலாக் நீ பேசணும் இல்லை, இந்த கண்டென்ட் புரிஞ்சிட்டு பேசு, ஏதாவது தப்புன்னு தான் நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். நான் பல தடவை டெக் ரீடெக் நிறைய வாங்கினாலும் டென்ஷன் ஆகாமல் சமுத்திரகண்டி சாராக இருக்கட்டும், மில்டன் சாராக இருக்கட்டும், நிறைய கற்றுக் கொடுத்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சத்யா கிளாப் போர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக நம்ம படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த கொலிசுரா டூவில் எல்லாருக்கும் அடையாளம் மாரி எனக்கு இந்த படத்தில், இந்த படம் தமிழ்நாடு ரைட்ஸ் நான் பண்ணதுலேருந்து எனக்கு கிளாப் போர்ட் ப்ரொடக்ஷனுக்கு பெரிய அடையாளமாக அந்த கொலிசுரா டூ கண்டிப்பாக இருக்குது. சில படம் பண்ணும்போது நம்ம பெருமையாக சொல்லிப்போம், இந்த படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக கொலிசுரா டூ நான் பண்ணதில் வந்து நானும் கிளாப் போர்ட் ப்ரொடக்ஷனும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். அந்த படம் கொலிசுரா நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. கடுகு படத்தில் ஹீரோயின் சுபிக்ஷா நடிச்சிருந்தாங்க, இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. ரஃப்னோட்டோட கம்பெனி ப்ராப்பர்ட்டி அவங்களே சொல்லிப்பாங்க அப்படி. வாங்க சுபிக்ஷா. வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் அவரால் தான் வந்து ஐ மெட் திஸ் வண்டர்ஃபுல் ரஃப் நோட் ஃபேமிலி. ரஃப் நோட்டோட கண்டினியூஸாக 3 மூவிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மை லாஸ்ட் மூவி வாஸ் கடுகு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கடுகுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஈவன் தோ மை கேரக்டர் இஸ் வெரி ஸ்மால் இன் கடுகு, கடுகு கேவ் மீ அன் ஐடென்டிட்டி. ஆஃப்டர் கடுகு பீப்புள் ஸ்டார்டட் காலிங் மீ கடுகு சுபிக்ஷா. அதுக்கு வந்து விஜய் மீடியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என்னோட பேர் க்ரிஷா குரூப். நான் இதுக்கு முன்னாடி அழகு குட்டி செல்லம் படத்தில் நடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஃபாதர், பிகாஸ் அவர் இல்லைன்னா ஐ வுடன்ட் ஹாவ் பீன் த பர்சன் ஐ ஆம் டுடே. டாக்கிங் அபவுட் கோலி சுடா டூ, தேங்க்யூ மில்டன் சார் ஃபார் கிவிங் மீ கோலி சுடா டூ. இந்த படத்தில் வந்த என்னோட கேரக்டர் வந்து மதி இந்த கேரக்டர். ஸோ இட் இஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி நிஜமாகவே டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சமுத்திரகனி சார், கௌதம் மேனன் சார், ரோஹிணி மேம், ரேகா மேம் அண்ட் எல்லோரும் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இட் இஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி. எல்லாமே என்னோட பேர் வந்த பரத், எஸ்எகி பரத். ஸோ இட் இஸ் பீன் அ ஃபன் ஜேர்னி அண்ட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கூட இருந்தார். அண்ட் பொன்னாட்னி சாங்காக தேங்க்யூ அச்சு சார் அண்ட் எடிட்டர் தீபக் சார் அண்ட் ஆக்சுவலி மில்டன் சார் ஃபார் ஷோயிங் எவ்ரி ஃப்ரேம் ஸோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் ஸோ மச். ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். ஆக்சுவலி மில்டன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். நான் கோலிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட். ஆக்சுவலாக எடிட்டிங்க்கும் ஸ்டண்ட்டுக்கும் பேசப்பட்ட படம், அதில் ஆண்டனி பண்ணியிருந்தார். இப்போ அந்த லெவலுக்கு இருக்கிற ஒரு எடிட்டரை ரீப்ளேஸ் பண்ணி என்ன எடிட்டரை போட்டிருக்காருன்றப்ப லைக் ரீப்ளேஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு, அவர் பிஸியாக இருக்காரு. அதனால் அந்த இடத்துல என்னை வச்சு பார்த்துருக்காருன்றதே பெரிய விஷயம். அதுக்காக முதல்ல அவரை தேங்க் பண்ணும். ஆக்சுவலாக கடுகு டைமில் லாஸ்ட்டில் கிளாஷ் ஒர்க் மட்டும் எடிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கேட்டேன், சார் இந்த படத்தில் என்னடா டைட்டில் கார்டில் என்னடா பேர் போடணும்னு கேட்டார். இது மாதிரி சார் இதில் எதுவும் தேவையில்லை, அடுத்த படத்தில் எடிட்டராக போடுங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு சும்மா விளையாட்டாக சொன்னது ஒரு விஷயம். அது வந்து 2 மந்த்ஸ் கழித்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, அது மாதிரி ஆஃபீஸ் பக்கம் ஆடா ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்ட்டு, ஏய் இந்தடா செக் அப்படின்னு கொடுத்துட்டு, நீ தாண்டா பண்ணுற கோலி சுடா டூ அப்படின்ட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் இந்த படத்தை ஹிட்டாக்கி நல்ல ரிவ்யூஸ், ஜென்யூனான ரிவ்யூஸ் கொடுக்கணுன்ட்டு பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. கோலிசோடா டூ படம் ஆரம்பிக்கும் போது கோலிசோடா டூன்ற டைட்டில் தான் வந்து அதுக்கான ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஓ கோலிசோடா எடுக்கிறீங்களா திருப்பி, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அச்சு ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி சாங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்டாட்டி சாங் இருக்கிற படமாக இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எங்கள் படத்துக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்த அச்சு
ஆக்சுவலாக அவர் தான் ரியல் ஹீரோ இந்த படத்துக்கு. வாங்க அச்சு. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். கௌதம் சார், சமுத்திரகணே சார் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் அ ஃபேமிலி. சுருக்கி முடிச்சுறேன். எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சாரோட சேர்த்து நாங்கள் கொடுத்த ட்ரிபியூட் தான் கோலி சோடா டூ சாருக்கு. உங்களுக்கு பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ். நன்றி. என்ன அச்சு, வீடியோவில் கூட நிறைய பேசியிருந்தீங்களே அச்சு. ஆக்சுவலாக அச்சு வந்து கதை சொல்லி ஒரு 4 ஹவர்ஸில் அவர் போட்ட டியூன் தான் பொண்டாட்டி சாங். அந்த சாங் வந்து கேட்டுட்டு எனக்கு நம்பவே முடியல, எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு டியூன் போட முடியும். வழக்கமாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கொடுத்து அதை கேட்டுட்டு சார் இது வரைக்கும் நல்லாயிருக்கு, அப்புறம் இதுக்கப்புறம் எதாவது பண்ணலாமா, வேறு மாதிரி போகலாமா அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி நல்லா வரும் சார் அப்படியே வச்சு அப்போ எழுதி பார்க்கலாம்னு சொல்லி எழுதி பார்த்து அப்புறம் அதை யாரையோ பாட வச்சு பார்க்கலான்னு பார்த்து அதுக்குள்ளே அந்த பாட்டு வந்து நம்ம மைண்டில் ஃபுல்லாக ஏறி ஓகே நல்லா இருக்குன்னு நம்மளாம் முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அச்சு வந்து ஒரு 4 ஹவர்ஸில் அவரே டம்மி லிரிக்ஸ் போட்டு எழுதி பாடி எனக்கு வந்து பொண்டாட்டி சாங் அமைச்சார். அந்த ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரீரெக்கார்டிங் ஒரு அவ்வளோ கோபம் எங்கேருந்து வருதுன்னு தெரில அச்சுக்கு. இல்லை அச்சு அமேசிங் ஒர்க் ரீரெக்கார்டிங். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே இந்த ரிவ்யூஸ் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது வந்து அச்சுவோட ஒர்க்காக தான் இருக்கும். அடுத்தது சுப்ரீம் சுந்தர். இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து நீங்கள் வந்து படத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து கௌதம் சார். கோலிசோடா 1 வந்து ஒரு எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச அடையாளம் வேணுங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஏதோ கூட்டத்தில் பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், செத்து உண்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு குறைந்தபட்ச அடையாளத்தை வந்து உருவாக்கணும்னு பேசியிருந்தோம். இந்த படம் வந்து அப்படி கிடைச்ச அடையாளத்தை வந்து நம்ம அகலப்படுத்துறதுக்கோ ஆழப்படுத்துறதுக்கோ ட்ரை பண்ணும் பொழுது அதுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது, அதை இந்த பசங்க வந்து எப்படி எப்படி ஜெயிச்சு வராங்கன்றதை பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கு. சென்னையில் அதுவும் முக்கியமாக இந்த நார்த் சென்னையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அவங்களோட நிலையை பார்க்கும்போது ரொம்ப நம்ம லொக்கேஷன் பார்க்குறதா வேறு ஏதோ படத்துக்கு எங்கேயோ போகும்போது அங்கே இருக்க பசங்களோட அந்த ஸ்டேட் ஆஃப் இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பேசிக் எஜுகேஷன் இருக்க ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா குறைந்தபட்சம் ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்துருவோம், அவன் ஏதோ ஒன்று படிச்சிருவான், அட்லீஸ்ட் ஒரு 10th+2 குறைந்தபட்சமாக அவனுக்கு ஒரு சைக்கிளாகவே கிடச்சிரும், ஏதோ ஒன்று பிடிச்சி இங்கேயோ பிடிச்சி இங்கேயோ வந்துடுவான். பட் ஒரு ஒரு 7 ஃபேமிலியாக இருந்து அவங்களுக்கும் படிப்பறிவும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த அடையாளம் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு ஃபேமிலினா அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கான எதிர்காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர பிளீக். ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் அவங்க வந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி ஒரு சமயத்தில் வரும் பொழுது அவனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருப்பான், படிச்சிருக்க மாட்டான், படிப்பு வந்திருக்காது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், எதை பிடிச்சி மேலே வரலான்னு அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று கையில் கடைசியை பிடிச்சி மேலே வந்துட மாட்டோமான்னு ட்ரை பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 இளைஞர்களை இந்த படத்தில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். அப்படி அவங்க எதையோ பிடிச்சி மேலே வந்து அதை வந்து ஒரு நல்ல விஷயமாக செய்ய ட்ரை பண்ணும் பொழுது ஏற்கனவே இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களாம் அவங்கள எப்படி நெசுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த சொசைட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய மிஷின் மாதிரி, அதில் சின்ன சக்கரம் பெரிய சக்கரம் எல்லாம் இருக்குது. சின்ன சக்கரம் சரியாக சுற்றினா தான் பெரிய சக்கரம் நிம்மதியாக இருக்க முடியும். சின்ன சக்கரம் சின்ன சக்கரமாகவே இருக்கணும் அப்படின்னு பெரிய சக்கரம்லாம் நினைக்கிறதில்லை. ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அந்த நடிகர்கள் 3 ஹீரோ அண்ட் 3 ஹீரோயின் இவங்க 6 பேருக்கும் வந்து மிக அருமையான ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு தோணுது. பசங்கள்லாம் வந்து அப்படி ஒரு தீயாக இருக்காங்க, அழகான ஹீரோயின்ஸ், ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் தீபக் எடிட்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும். படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து 3 பேரோட எமோஷன்ஸையும் ஒவ்வொரு ட்ராக்லேயும் அந்த ட்ராக் பீக் போகும்போது அடுத்த ட்ராக்கும் அதே பீக் போயிருக்கணும். ஸோ அந்த எமோஷனல் லெவலை வந்து 3 ட்ராக்லையும் மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அது அழகாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தீபக். அடுத்து ஃபைட் மாஸ்டர் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. கோலிசோடா 1, கடுகு, 10 என்றதுக்குள்ளே, கோலிசோடா 2 எல்லாமே சுப்ரீம் சுந்தர் தான். அவர் வந்து ஒரு ஈக்குவல் டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவார். செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஆக்ஷன், அதுவும் புது பசங்களை வச்சு ஒரு ஆக்ஷன்ங்கிறது வந்து ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க. பசங்க வந்து அடிக்கிறத வந்து அவங்க புது பசங்க அடிக்கிறத வந்து அவங்களை ஒத்துக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப அருமையாக ஹோல்ட் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு.
ஸோ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிஷோர், ஏதாவது பேச வர முடியாதா? தேங்க்யூடா. நண்பர் தாமிரா வந்திருக்காரு, ஆண்டேவதி இயக்குனர். அவரோட பங்கு வந்து இந்த படத்தில் நிறைய, சமுத்திரகணி சார் இந்த ப்ராஜெக்டில் உள்ளே வந்ததுக்கும் அவர் தான் காரணம். அதை தவிர நிறைய உதவிகள் அவர் செஞ்சுருக்காரு. ஒரு ஒரு டைரக்டர் படம் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அதில் வந்து அவர் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. முத்து அண்ணா, நண்பர் முத்து, பாபு ரெண்டு பேரும் வந்து என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஏறக்குறைய 30 இயர்ஸ் அவங்க கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அம்மா நீங்கள் வந்துடுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ அம்மா. எல்லாருக்கும் நன்றி.